சொல்லப்படக்கூடிய தேச விரோத செயல்பாடு தடுப்பு சட்டத்தின் கீழ், அதாவது தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தேசிய புலனாய்வு முகமை என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கைது செய்ததை கண்டித்தும், அந்த வழக்கிலே அதற்கு முன்னதாக 2 ஆண்டுகளாக கைது செய்யப்பட்டுள்ள 13 மக்கள் நல செயல்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பீமா கோரேகான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வழக்கிலே கடந்த 2 ஆண்டுகளாக 13 மக்கள் நல செயல்பாட்டாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பல அறிவுஜீவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மோசமான ததா குடா போன்ற தீவிரவாதிகளை எதிர்த்து அடக்கி ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்திலே பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர்களையும் சமூக செயல்பாட்டாளர்களையும் ஏன் இந்த பாசிச அரசு கைது செய்கிறது என்றால், தாங்கள் பாசிஸ்டுகள் என்பதை மக்கள் மத்தியில் அம்பலமாக காட்டுவதற்காக கைது செய்கிறார்கள். ஃபாதர் ஸ்டான்சாமி அவர்கள் செய்த குற்றம் என்ன? அந்த ஜார்க்கண்ட் பகுதியிலே கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தம் சொந்த மாநிலத்தையும் விட்டுவிட்டு அங்குள்ள ஆதிவாசிகள் பழங்குடியினருக்காக சேவை செய்து கொண்டிருப்பதுதான். இதே பாசித்த பாஜகவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், மக்கா மசீதியிலே குண்டு வெடித்தது, பாலேகான் பகுதிகளிலே குண்டு வெடித்தது, அஜ்மீர் தர்காவிலே குண்டு வெடித்தது. இறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள், கைது செய்யப்பட்டவர்களும் இஸ்லாமிய அமைப்புகள் என்று சொல்லி பல அப்பாவிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுதலை செய்து இந்த குண்டு வெடிப்புகளில் ஈடுபட்டவர்கள் இந்துத்துவ பிராமணிய பார்ப்பனிஸ்டுகள் என்று அடையாளம் கண்டு இதே அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொவன்ஷன் ஆக்ட் என்று ஊபா சட்டத்திலே கைது செய்யப்பட்டார்கள். இராணுவத்தை சேர்ந்த புரோகித் என்பவன் கைது செய்யப்பட்டான். இராணுவத்தில் இருந்து ஆர்டிஎக்ஸ் வெடி மருந்துகளை எடுத்து வந்து பார்ப்பனிய பயங்கரவாதிகளுக்கு வெடிகுண்டுகள் தயாரிப்பதற்கு பயிற்சி அளித்தவன் அசிமானந்தா என்ற ஒரு சாமியார் கைது செய்யப்பட்டான். நாங்கள் தான் இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதிகளிலே குண்டுகள் வைத்தோம், நாங்கள் அந்த பழியை இஸ்லாமியர்கள் மீது போட செய்தோம் என்று சொல்லி நீதிமன்றத்திலே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தான் அந்த அசிமானந்தா சாமியார். ஒரு பெண் சாமியார் பிரக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் சாமியார் கைது செய்யப்பட்டார். இவர்கள் அனைவரையும் கைது செய்த தீவிரவாத எதிர்ப்பு படையின் தலைவர் ஒரு பிராமின் ஹேமந்த் கர்கரே என்பவர் மர்மமான முறையிலே பம்பாயில் நடந்த தீவிரவாதிகள் தாக்குதலிலே உளவுத்துறை அதிகாரிகளால் கொல்லப்படுகிறார். உளவுத்துறை அதிகாரிகள் தான் அவர் கொல்லப்படுவதற்கு காரணம் என்று பல அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் கைது செய்த இந்த பார்ப்பனிய பயங்கரவாதிகள் ஒவ்வொருவராக ஜாமீனில் விடுதலை ஆகி கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணையின் கீழே அப்படி விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்ன ஆகிறார்கள் என்றால், எம்பி தேர்தலிலே பொய்யாக ஜெயிக்க வைக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் கலவரத்தை உருவாக்குகின்ற பிரக்யா சிங் தாக்கூர் இந்த தீவிரவாதிகளில் ஒருவர். இப்படிப்பட்டவர்களை விடுதலை செய்யும் இந்த தேசிய புலனாய்வு முகமை ஃபாதர் ஜெயன்சாமி போன்ற, ஆனந்த் செல்டூமே போன்ற, சுதா பரத்வாஜ் போன்ற சமூக செயல்பாட்டாளர்களை கைது செய்கிறார்கள்.
உடனடியாக இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். கருப்பு சட்டமான இந்த இஎபிஎ சட்டம் நீக்கப்பட வேண்டும், எண்ணெய் நீக்கப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.